தருமபுரி மாவட்ட குடும்பங்களுக்கு வந்து ரேஷன் வரத்துக்கு வந்து 2 கிலோ ராகி போடுவோம்னு அறிவிச்சாங்க. ஆனா அது கர்நாடகாவிலிருந்து கொள்முதல் பண்ணி போடுறாங்க. இப்ப தருமபுரி மாவட்ட விவசாயிகள் ஒரு ஏமாற்றம். இந்த சிறுதானியங்கள் அதிகமா விளையிற மாவட்டமே தருமபுரி தான். அதுவும் இங்க இயற்கையா விளையுது, ஆர்கானிக் சொல்றது, பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்து எதுவும் போறது கிடையாது. சாமை வருது, சிறுதானியங்கள் எல்லாமே இங்க வருது. இங்க கொள்முதல் பண்ணி எல்லாத்துலயும் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இது வெளியில ஏற்றுமதி கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இல்ல ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இது அங்க கர்நாடகால இருந்து வாங்குறதுன்னா எங்களுக்கு புரியல. இதே தான் இந்த பட்டுப்பூச்சியில சொன்னாங்க, மல்பரியில அதிகமா தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல இந்த பட்டு கிடைச்சது வந்து பட்டுப்பூச்சி, அந்த மல்பரி சம்பந்தமா போட்டு பட்டுப்பூச்சி கிடைச்சது வந்து தருமபுரி தான், தரமா இருந்தது. எப்போ கர்நாடகாவில போய் அங்க இந்த எதுக்கு கர்நாடகா கமிஷன் கொடுத்தாங்க? எல்லாம் காசுதான், லஞ்சம் தான். இதை விட்டுட்டு எங்க கர்நாடகாவில போய் அங்க வாங்கினாங்களோ அப்படியே இந்த மாவட்டத்துல படுத்துருச்சு, தருமபுரி மாவட்டத்துல படுத்துருச்சு. அதே போன்றுதான் இந்த சிறுதானியங்களையும் இது நிச்சயமா இங்க கொள்முதல் பண்ணணும். நல்ல ஆரோக்கியமானது, நல்ல முடிவு எடுத்திருக்காங்க தமிழக அரசு, எடுத்த முடிவு நல்ல முடிவு வரவேற்கிறோம். ஏன்னா இந்த ஆண்டு வந்து ஐநா மன்றத்தில் அறிவித்த ஆண்டு வந்து சிறுதானியங்கள் உடைய ஆண்டாக அறிவிச்சிருக்காரு ஐநா சபையில. இந்தியாவிலயும் பிரதமர் மோடி அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க, இப்ப தமிழ்நாட்டிலயும் அறிவிச்சிருக்கிறாங்க கொள்முதல் பண்ணுவோன்னு. இது அவசியமானது, இதை வரவேற்கிறோம். ஆனா இங்க தருமபுரி மாவட்டத்துல கொள்முதல் செய்யுங்க.